சிஸ்வினா ஃப்ரம் நாங்க நாலு பேரு. இன்னொரு ஒரு வீடியோல உங்க கூட நான் உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ வந்து என்னோட கெரியர்லயும் இதை பாக்குறவங்களோட கெரியர்லயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா இருக்க போறது. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்த வீடியோல நான் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டேன், இது ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்றதுனால சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க தள்ளி 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 ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் சொல்ல வர விஷயம் வந்து முழுமையா உங்களை வந்து சென்றடையாது அப்படின்றதுனாலதான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்றதுக்காக சொல்றேன். ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்றத பேசுறத விட என்னோட லைஃப்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். முதலீடே இல்லாம ஒரு தொழில் தொடங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு யோசனை வரும். ஏன்னா எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் ஒரு முதலீடுன்னு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கிட்ட இருந்து கொடுத்தா மட்டும்தான் அதுல இருந்து நம்ம லாபத்தையும் அதுல இருந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்து நம்ம வந்து அடைய முடியும். ஆனா முதலீடே இல்லாம தொழில் செய்ய முடியுமா? என்ன மாதிரி எத்தனையோ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அந்த இன்கம் வந்து எங்களோட ஃபேமிலிக்கு வந்து சரியா பத்தல, எங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு, எங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு 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 வருமானம் வந்து எங்களோட ஃபேமிலிக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அலசி மூளையை போட்டு கசக்கி ஆராய்ஞ்சி யூடியூபா இருக்கட்டும் நெட்டா இருக்கட்டும் அதுல இதுலன்னு போட்டு தேடி சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கான விடையை தான் நான் உங்கள்கிட்ட கொண்டு வர போறேன். முதலீடே இல்லாம நம்ம ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 5 to 10 minutes இல்லைன்னா ஒரு 1/2 hour உள்ள உங்களுடைய தேவையை பொறுத்திருக்கு. ஏன்னா வருமானம்ன்றது நம்மளோட தேவைக்காக தான் நம்ம வந்து அந்த வருமானத்தை ஈட்ட வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கைன்ற போராட்டத்துல பணம்ன்றது ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. ஒரு மனுஷனை வந்து நல்லவனா கெட்டவனான்னு பாக்குற காலம் போயிட்டா வந்துட்டா பணம் இருக்கா இல்லையா, பணம் இருக்கிற எந்த தப்பு செஞ்சாலும் ஓகே, பணம் இல்லாதவன் சின்ன தப்பு செஞ்சா கூட அதை பெரிய விஷயமா ஆக்கி பாக்குற உலகம் இது. பணக்காரங்களை கிட்ட சேர்த்துக்கிட்டு பணம் இல்லாதவங்க தூரம் சேர்க்கிற உலகம் இது. ஸோ இப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்மளும் நானும் ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ பிஸ்னஸ் ஐடியாஸ் பத்தி பேசல, நான் பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸை நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம், நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மூலமா எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்களும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் முதலீடே இல்லாம தொழில் செய்யறத பத்தி நான் பேச போறேன். முதலீடே இல்லாம என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னா, ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து கரெக்டான ஒரு 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 தொழிலா இருக்கு. எதுக்காக அப்படின்னா, இப்ப வந்து நம்மளுடைய பரபரப்பான காலகட்டத்தில் ஆன்லைன் பிஸ்னஸ்கள் வந்து ஒரு பெரிய 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 ஒரு 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 நல்ல ஒரு இடத்துல வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து இருக்குதுதான் சொல்லணும். நம்ம ஆரம்ப காலத்துலலாம் வந்து நமக்கு அதை பற்றி ஒரு பெரிய ஒரு ரீச் கிடையாது மக்கள் மத்தியில். நம்ம எது வந்தாலும் அது எப்படி நம்ம பார்க்காம நம்ம கையில் தொட்டு பார்க்காம ஒரு பொருளை வந்து பணம் கொடுத்து வாங்குறதுக்கு முன்னாடி பணம் கட்டிட்டு எப்படி நம்ம ஒரு பொருளை வாங்குறது அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சிருக்கோம். ஈவன் நான் கூட யோசிச்சிருக்கேன். ஆனால் நாளடைவில் அது கடந்து பணம் கட்டி 1 month ஆனால் கூட பரவாயில்ல, எனக்கு நல்லபடியாக பொருள் வந்தால் சரி அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து மாறி இருக்கோம். ஏன்னா டைம் இருக்கும் பத்தல 24 மணி நேரம் எந்த ஒரு மக்களுக்குமே பத்தாம போயிருச்சு. அதுவும் ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையா இருக்கு. எப்படி நம்ம வந்து பணம் முதலீடு போடாம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன் பிசினஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விலாவரிய தெளிவா நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து நான் ஆன்லைன்ல என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஆன்லைன்ல எக்கச்சக்க பிசினஸ் இருக்குங்க. அதுல வந்து இந்த ஜுவல்லரி செட்டா இருக்கட்டும், ஹேண்ட் பேக்ஸா இருக்கட்டும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் வந்து எது செலக்ட் பண்ணி நான் எது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட ப்ரீவியஸ் காணொலிகளை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து ஒரு சாரி வந்து சாரீஸ் வந்து நான் வந்து சேல் பண்ற ஒரு பர்சன். ஸோ அது நான் ஆரம்பத்தில் எப்படி பண்ணேன் அப்படின்னா, வீட்டுக்கிட்ட இருக்கவங்களுக்கு கொடுத்து பார்த்தேன். அதில் வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து என்னோட அசலை கூட என்னால் மீட்டு எடுக்க முடியல. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு வாங்க, கடைசி வரைக்கும் அதை தராமலே போயிடுவாங்க. நமக்கும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணி கேட்க முடியாது. ஏன்னா நாளைக்கு நம்ம அவங்க முகத்தில் முடிக்கணும், அவங்க நம்ம முகத்தில் முடிப்பாங்க, சொந்தக்காராக இருப்பாங்க, தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. ஆனால் அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா என்னுடைய வாழ்க்கையில் மாறிச்சு. உங்களுக்கு அது நல்லபடியாக போச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ரீசென்ட் டேஸ்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு ஹோல்சேலா மேனுபேக்சரிங் பண்றவங்க ஒரு டீலர் கிட்ட வந்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நான் இதை பத்தி ரிசர்ச் பண்ணி தேடி அலசி ஆராய்ஞ்சு எது பெஸ்டா இருக்கும், எது ஏமாத்த மாட்டாங்க, எது ஃப்ராடு கிடையாது, எது நல்ல விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் வந்து எனக்கு கடந்து போச்சு. ஸோ இதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த விஷயத்துல இறங்கியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் நான் கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால அதுல இருக்க எல்லா டிராபேக்ஸும் நான் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து கரெக்டான ஒரு இடத்துல வந்து நான் ஆரம்பிச்சாதான் அது கரெக்டாக வந்து என்னால் டெலிவரி பண்ண முடியும் அப்படின்றதுனால கரெக்டான ஒரு ஒரு பர்சன் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். ஓகே, அவங்க கிட்ட வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், எல்லா சாரீஸுமே சூப்பராக இருக்கும். இதில் நான் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க
சாரில எக்கச்சக்க வெரைட்டி இருக்கு. அதை நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, கரண்டா பட்டு சாரீஸ், சில்க் காட்டன் சாரீஸ், காட்டன் சாரீஸ் இந்த மூணு வெரைட்டி மட்டும் தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுலயே வந்து ஃபேன்சி சாரீஸ், அந்த பட்டுலயே ஃபேன்சி சாரீஸ் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேர் அந்த மாதிரி எல்லாம் வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, மேனுஃபேக்சர் வந்து எனக்கு வந்து அந்த போட்டோஸ் வந்து டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த போட்டோஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் வந்து அந்த போட்டோஸ் அனுப்பிடுவேன். அந்த போட்டோஸ்ல வந்து யாருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அவங்க வந்து என்னென்ன பண்ணுவாங்க, இது வந்து எனக்கு பிடிச்சிருக்குமா, இது எவ்வளவு ரேட்டு, இது என்ன இது அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்வேன், இது இந்த ரேட்டு, ஏன்னா இது வந்து நம்ம 100% வந்து நான் எந்த ஒரு பொய்யும் இல்லாம இதோட தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க, இல்லை ஒரு விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அதை முழு மனசோட உண்மையா செய்தா மட்டும்தான் உங்களால வந்து சக்சஸ் அடைய முடியும். உண்மை இல்லாம பொய் பித்தலாட்டம் பண்ணாது வந்து இப்படின்றதுக்குள்ள வந்து நம்ம அழிஞ்சு பஸ்பம் ஆயிடுவோம். ஸோ கண்டிப்பா வந்து அது கண்டிப்பா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உண்மை ரொம்ப முக்கியம் எந்த ஒரு தொழிலுக்குமே. உண்மை நேர்மை ரொம்பவே முக்கியம். லாபம் உங்களுக்கு கம்மியா வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யற தொழிலுக்கு ஆனஸ்டா இருந்து பாருங்க, அது பெரிய சக்சஸை நமக்கு கொடுக்கும். சரி ஓகே, திரும்ப நம்ம டாபிக்குள்ள வந்துடலாம். அந்த மேனுஃபேக்சர் கிட்ட வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு டெய்லி எனக்கு அப்டேட் பண்ற போட்டோஸ் நான் வந்து என்னோட கஸ்டமருக்கு கொடுப்பேன். கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு. நம்மளோட மேனுஃபேக்சர் கிட்ட வந்து 100-200 அதுக்கு மேல கூட ஒரே மாதிரி டிசைன்ஸ்ல வந்து நம்ம வந்து ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், அதாவது சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களே வந்து ஓனா வந்து நெசவு பண்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளம் நமக்கு வர்றது கிடையாது. மெயினா என்ன வந்து, ஸ்டாக் வச்சு எந்த பொருளும் வந்து ரொம்ப லேட் ஆகி அந்த புடவை வந்து 2-3 வருஷத்துலயே நமக்கு வந்து கிழிஞ்சு போற மாதிரி எதுவுமே வராது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா வந்து டெய்லி அவங்க வந்து ரெடி பண்றது நமக்கு டைரக்டா கொடுக்குறாங்க. அதனால வந்து நமக்கு அதிக லாபம் இல்லாம நமக்கு வந்து டைரக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும். அதுல இருந்து நான் ஒரு மார்ஜின் வச்சு என்னோட கஸ்டமருக்கு சேல் பண்ணுவேன். அதன் மூலமா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க. இதே சரி நம்ம வந்து நம்ம தெரிஞ்ச கடையில போய் வாங்கினா கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வருதுமா, நீ எப்படிமா 1500 ரூபாய் கொடுக்குற, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ். கண்டிப்பா காசு பணத்துக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு நல்ல பேர், அந்த குட்வில் சொல்லுவோம்ல, அந்த குட்வில் வந்து நம்ம கிடைக்கும் பொழுது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதன் மூலமா நான் எப்படி வந்து கஸ்டமர்கிட்ட காசு வாங்குறேன் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து இந்த சாரியை வந்து பிடிச்சிருக்கேன் அப்படின்னா அதோட ரேட் அதோட பைசா வந்து எனக்கு கூகுளில் வந்து பே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, நான் வச்சிருக்க மார்ஜினை நான் வச்சுக்கிட்டு என்னோட மேனுஃபேக்சருக்கு அந்த அமௌண்ட்டை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா எனக்கு சாரி கொடுத்துருவாரு, நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, இதில் வந்து மிடில் மேன் அப்படின்ற அந்த பார்ட்டி வந்து நான் ஒண்டி மட்டும்தான், நான் மட்டும்தான். அதனால நான் வந்து மார்ஜின் ஜாஸ்தியாக வைக்காமல் நான் கம்மியாக வைக்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி தான் வந்து என்னோட ஆன்லைன் பிசினஸ் வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை நானும் பெருசாக என்ன ஒரு முதலீடும் போடலை. ஸோ கஸ்டமர்ஸ் கிட்டையும் வந்து அவங்களும் வந்து மன நிறைவோட தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இது என்னமா இவ்வளோ ரேட்டாக இருக்கு அப்படின்னு இதற்கு ஒருத்தர் கூட சொன்னதே கிடையாது. அப்படி என்ன மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இந்த காலகட்டத்தில் ஒரு வீட்டில் எல்லா மளிகை சாமான் வாங்கி வச்சிருந்தாலும் ஒரு 500 ரூபா நம்ம டெய்லி செலவுக்கு எடுத்தால் கூட நமக்கு அது பத்த மாட்டுது. அதுதான் வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு உண்மை. மிடில் கிளாஸா இருக்கவங்க, லோயர் மிடில் கிளாஸா இருக்கிற எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே ஒரு கேள்விக்குறி, நம்ம பசங்க எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நம்ம பசங்களுடைய ஃபியூச்சருக்கு வந்து நம்ம என்ன சேர்த்து வைக்க போறோம், நம்ம பசங்களுக்காக என்ன ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு யோசனையில நம்மளோட பாதி வாழ்க்கை வந்து அழிஞ்சிருங்க. ஆனா நம்ம வந்து காலம் வந்து பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தை வீணாக்காம உடனே வந்து நம்மளும் நீங்களும் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து நீங்க நான் பண்ற ப்ரொசீஜரும் நீங்க பண்ணலாம். இதே மெத்தட்ல வந்து நிறைய ஜுவல்லரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செட்டு நகைலாம் விற்கிறாங்கள அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி அது கூட நீங்க வந்து விற்கலாம். ஆனா சாரீஸ் வந்து ரொம்பவே எப்பயுமே வந்து ஒரு அழியாத ஒரு தொழிலா இருக்கு, அழியாத ஒரு பிசினஸா இருக்கு. சாரீ கட்டுற பெண்கள் புதுசா உருவாக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கட்டுறவங்களோட மோகமும் வந்து குறையிறது கிடையாது, இன்னும் அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கு. நீங்க என் கூட ரீசெல்லரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கீழே வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து நீங்கள் கஸ்டமராக இருந்தாலும் சரி, நீங்கள் ரீசெல்லராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களோட லொக்கேஷன் அண்ட் நேமை நீங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க இந்த பிஸ்னஸில் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது,
நெட்ல தேவையில்லாம நெட்டை வீணாகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தின் மூலமா நம்ம ஃபேமிலிக்கு ஒரு மாசம் 10,000 இருந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து 20,000-30,000 வரைக்கும் கூட நீங்க ஏர்ன் பண்ணி உங்களோட ஃபேமிலிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒரு ரீசனரா என்கிட்ட நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணாதீங்க, மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. ஸோ நீங்க மெசேஜ் பண்ணும்பொழுது நான் வந்து எங்களோட சைட்ல இருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்புவோம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் அனுப்புங்க. அவங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் என்ன மார்ஜின் வைக்கிறேன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு 1% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு கூகுள் பேலேருந்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு உங்களோட மார்ஜின் நீங்கள் எடுத்துக்கிட்டு எனக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா என்கிட்ட இருக்க சாரீஸை உங்களுக்கு மொத்தமாக என்னால் கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா எங்களோட ஃபேமிலியே வந்து தறி வந்து நெசவு செய்கிற ஒரு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ நான் வந்து எனக்கு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோவில் வந்து ஒரு சாரீ போட்டிருப்பேன், அது வந்து சூடாக நெசவு செய்து உடனே வெளியில் வந்த சாரீ தான் நான் அதில் வந்து நான் கட்டியிருப்பேன். அந்த சாரியோட பிக்சரும் நான் உங்களுக்கு சைடில் வைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான வந்து நீங்கள் ஓனாக நீங்கள் டிசைன் பண்ணி அப்படின்னா இந்த கலரில் இந்த மெட்டீரியலில் இப்படி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எல்லாம் கல்யாணத்துக்கு மொத்தமாக வந்து எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், இப்படிப்பட்ட சாரீஸ் தான் வேணும், இந்த டிசைனில் இந்த கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் நீங்கள் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் உங்களுக்கு அதை செய்து கொடுப்போம். எத்தனை சாரீஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டான டைம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களால் சீக்கிரமாக உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும். இதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா மிடில் மேன் இல்லைன்னா சப்டீலர்ஸு எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் கஸ்டமர் கையில் வந்து பொருள் கிடைக்குது. நம்ம டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் கிட்டேருந்து நம்ம வந்து பொருட்களை வந்து நம்ம உங்ககிட்ட நேரடி விற்பனை செய்கிறதுனால எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஜினும் எந்த ஒரு ரேட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பர்சன்டேஜில் வந்து உங்கள்கிட்ட வந்து பொருள் சேரும். தாராளமாக நீங்கள் ரீசெல்லராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைப்பா எனக்கு ரீசெல்லர்லாம் வேண்டாம், எனக்கு எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்க, என்ன கலரில் கேட்குறீங்க, எந்த மாதிரி டிசைன்ஸில் கேட்குறீங்க அப்படி இல்லைனா எங்ககிட்ட வந்து ஆல்ரெடி இருக்கிற டிசைன்ஸே வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுப்போம். கண்டிப்பா எல்லாருமே வந்து எல்லாருமே எதுக்காக கஷ்டப்படுறோம், நம்ம ஃபேமிலிக்காக தான் கஷ்டப்படுறோம், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோம். ஸோ அந்த வகையில் யூடியூபே என்னோட ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நான் இதை ஷேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் பெற்ற இன்பம் பெருகை பயங்கம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், அது வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயமா வந்து என்னோட ஃபேமிலிக்கு யூஸ் ஆகுது, அதே மாதிரி உங்க ஃபேமிலிக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்றதுனால தான் இந்த காணொலியை வந்து நான் உங்ககிட்ட பதிவிடுறேன். மறக்காம நீங்க ரீசெல்லர்ஸாக எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. இதை வந்து ஒருத்தர் பார்க்குறீங்க, என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து அதை ஷேர் பண்ணணும், அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும் மறக்காமல் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்கள் உங்ககிட்ட டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். வருகிற வீடியோஸ் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, வருகிற வீடியோஸில் வந்து நான் நிறைய இதை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், டிஸ்கஸ் பண்ணுறேன். ஒன்று சேர்ந்து அவங்கவுங்க ஃபேமிலியை அவங்கவுங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நம்ம ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, இதோட நான் இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நாங்க 4 பேர் எங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் டாப் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் நிறைய இருக்கு, நீங்க அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.